மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் வனிதா மிஸ் பேசுகிறேன். நம்ம இப்போ ஹிஸ்ட்ரியில் செகண்ட் லெசன் பார்க்க போகிறோம். யூனிட் 2, எமர்ஜென்ஸ் ஆஃப் நியூ கிங்டம்ஸ் இன் நார்த் இந்தியா, வட இந்திய புதிய அரசுகளின் தோற்றம். இன்ட்ரோடக்ஷன். சிட்டூர் வாஸ் ப்ரோமினன்ட் அண்ட் ஹேட் பிகம் த ரேலியிங் பாயிண்ட் ஃப்ரம் ஃபார் ஆல் ராஜ்புட் கிளான்ஸ். இட் வாஸ் ஸ்மால் கம்பேர்ட் டு மால்வா அண்ட் குஜராத் இன் கமிமோரியேஷன் ஆஃப் த விக்டரி ஆஃப் ராணா ஆஃப் சிட்டூர் ஓவர் மால்வா. த ஜெயஸ்தும்பா த டவர் ஆஃப் விக்டரி வாஸ் பில்ட் இன் சிட்டூர். அது என்ன சொல்கிறாங்க நம்ம இன்ட்ரடக்ஷனில், ராஜ்புட்ஸ்காங்க மிகவும் திறமையானவர்கள், வீரமிக்கவர்கள், எதுக்கும் பயப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதில் ராஜ்புட்ஸ்காரங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மால்வா குஜராத் பிளேஸை விட சின்ன பிளேஸ் தான் சிட்டூர். பட் இருந்தாலும் அரசர்கள் எல்லாருமே சிட்டூர் பிளேஸில் தான் அரச ஆட்சி செய்யணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க அப்படிங்கிறாங்க. அதில் வந்து ராணா அப்படிங்கிறவர் மால்வா பிளேஸையும் குஜராத் பிளேஸ்லையும் கேப்சர் பண்ணிட்டார். அந்த கேப்சர் பண்ண சந்தோஷத்தை வெளிக்காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் என்ன பண்ணுறனா, ஜெயஸ்தும்பா அப்படிங்கிற மிகப்பெரிய பில்லரை கட்டுறாரு. அந்த பில்லர் தான் வந்து இங்கே பாருங்கம்மா, இந்த பில்லர் ஜெயஸ்தும்பா. இந்த பில்லரில் தான் வந்து ராஜ்புட்ஸ்காரங்க எப்படி ஆட்சி செஞ்சாங்க, அவங்க யூஸ் பண்ண பொருட்கள், வெப்பன்ஸு, வார் நடத்துனது, அவங்க காஸ்டியூம்ஸு எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறதா நமக்கு புக்கில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்மா, ஆர்ஜின் ஆஃப் த ராஜ்புட்ஸ், ராஜபுத்திரர்களின் தோற்றம். த வேர்ட் ராஜ்புட் இஸ் டிரைவ்ட் ஃப்ரம் த சான்ஸ்கிரிட் வேர்ட் ராஜ்புட்னா, விச் மீன்ஸ் சைன் ஆஃப் த ராயல் பிளட். அதாவது ராஜ்புட் அப்படிங்கிற வார்த்தை எதுலேருந்து வந்துச்சு அப்படின்னா, ராஜபுத்திரர்கள் அப்படிங்கிற வார்த்தை எதுலேருந்து வந்துச்சுன்னா, சான்ஸ்கிரிட் மொழியிலேருந்து எடுக்கப்பட்ட வார்த்தை அப்படிங்கிறாங்க. சைன் ஆஃப் த ராயல் பிளட், அதாவது என்னன்னா, அவங்க ராஜ்புட்காரங்க பரம்பரையாக அவங்க வம்ச வழியில் வரவங்க அரசர்கள் மட்டுமே ஆட்சி செய்யணும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் வச்சுருக்காங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம நிறையா படத்துல எல்லாம் கூட பார்த்துருப்போம், இந்த சைன் ஆஃப் த ராயல் பிளட் அப்படின்னா, அந்த கையில் ஒரு கம்பு மாதிரி வச்சுருப்பாங்க ராஜாக்கெல்லாம். அந்த கம்பும் கிரீடமும் அவங்க மகனுக்கு கொடுத்துட்டாவே அடுத்த வாரிசு அவங்க தான், அவங்க தான் ஆட்சி செய்வாங்க அப்படிங்கிற மீனிங். After the death of Harsha in AD 647, various Rajput clans established kingdoms in different parts of northern and central India. அது என்ன சொல்றாங்க, 647ல ஹர்ஷா இறந்த பிறகு, ஹர்ஷா உயிரோடு இருக்கிற ஒரு ராஜ்புட்ஸ்காரங்க ஒற்றுமையாக இருந்திருக்கிறாங்க. ஹர்ஷா இறந்த பிறகு ராஜ்புட்ஸ்காரங்கிட்ட ஒற்றுமை இல்லை அப்படிங்கிறாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்கவுங்க பிளேஸில் அவங்கவுங்க அரசராக ஆகணும் அப்படின்னு அவங்க நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. படிப்படியாக ராஜ்புட்ஸ்காரங்கிட்ட ஒற்றுமை குறைய ஆரம்பிச்சிச்சு ஹர்ஷா இறந்த பிறகு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, த த்ரீ பிரின்சிபல் ஹவுசஸ் ஆர், அவங்க வந்து த்ரீ பிரின்சிபல்ஸ் வச்சுருந்தாங்களாம். அதாவது மூன்று குல வம்சவழியை சேர்ந்தவங்க ராஜ்புட்ஸ்காரங்க அப்படிங்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு என்னென்னா, சூரியவன்சி. சூரியவன்சினா தமிழில் சூரிய வம்சம் அப்படின்னு அர்த்தம். ஆர் த ரேஸ் ஆஃப் த சன். நெக்ஸ்ட்டு, சந்திரவன்சி. ஆர் த ரேஸ் ஆஃப் த மூன், சந்திர வம்சம். தேர்டு, அக்னிகுலா. ஆர் த ரேஸ் ஆஃப் ஃபயர் காடு, அக்னிகுலா வம்சத்தை சேர்ந்தவங்க. இவங்க மூணு பேருமே என்னன்னா, நெருப்பிலிருந்து தோன்றியவர்கள் அப்படிங்கிறாங்க. சூரியவன்சி, சந்திரவன்சி, அக்னிகுலா, இவங்க மூணு பேருமே நெருப்புலேருந்து தோன்றியவர்கள் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இவங்க வந்து இந்த மூன்று குலத்தக்காரங்களும் சேர்ந்த மூன்று பிரிவுகாரர்களுமே என்ன பண்ணுவாங்கன்னா, நெருப்பை வந்து கடவுளாக வழிபட ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறாங்க. 36 ராயல் ராஜ்புட் கிளைன்ஸ் வேர் லிஸ்டட் பை த ஓரியன்ட் ஸ்காலர் ஜேம்ஸ் டாட் இன் AD 1829. ஜேம்ஸ் டாட் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் மிகப்பெரிய புலமை வாய்ந்த அறிஞரா. அவர் 1829 என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, ராஜ்புட்ஸ்காரங்க 36 பேர் இருந்தாங்களாம், மன்னர்கள் அரசர்கள் இருந்தாங்களாம். பட் இருந்தாலும் அதில் வந்து 4 மெம்பர்ஸ் மட்டும்தான், 4 அரசர்கள் மட்டும்தான் சிறப்பான அரசர்கள், நல்ல ஆட்சி புரிந்த அரசர்கள் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காரு. அமாங் தம் 4 கிளைம்ட் ஏ ஸ்பெஷல் ஸ்டேட்லஸ். ஃபஸ்ட்டு பிரதிஹாரர்ஸ், செகண்டு சௌஹான்ஸ், தேர்டு சாளுக்கியஸ், ஃபோர்த்து டெக்கான் சாளுக்கியஸ். பிரதிகாரர்ஸ், சௌஹான்ஸ், சாளுக்கியஸ், டெக்கான் சாளுக்கியஸ் இந்த நான்கு அரசர்கள் தான் மிக திறமையான அரசர்கள் ராஜ்புட்ஸ்காரங்க இல்லையா அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்காரு, ஜேம்ஸ் டாட் அப்படிங்கிறவரு மென்ஷன் பண்ணியிருக்காரு.
அதில் ஃபஸ்ட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறது பிரதிஹாரர்ஸ். த பிரதிஹாரர்ஸ் ஆர் கூர்ஜரா பிரதிஹாரர்ஸ் ஒன் ஆஃப் த ஃபோர் ப்ரோமினன்ட் கிளைன்ஸ் ஆஃப் த ராஜ்புட்ஸ் ரூல்டு ஃப்ரம் கூர்ஜரா இன் ஜோத்பூர் இன் த 6th சென்ச்சுரி. இப்போ ப்ரெசன்ட் ஜோத்பூர் பிளேஸில் அப்போ கூர்ஜரா ராஜ்புட்ஸ்காரங்க ஆட்சி செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. 6th சென்ச்சுரியில் அப்படிங்கிறாங்க. 6th சென்ச்சுரியில் நான்கு முக்கிய குல மரபுகளைச் சேர்ந்த ராஜ்புட்ஸ்காரங்க ஒரு பிரிவினர் தான் வந்து பிரதிகாரர்ஸ். அந்த பிரதிகாரர்ஸ் யாருன்னா கூர்ஜரா பிரதிகாரர்ஸ் தான். அவங்க வந்து நான்கு பிரிவாக பிரித்து வச்சுருக்காங்க. அப்போ வந்து கூர்ஜரா அப்படின்னா குஜராத்தில் வந்து ஆட்சி செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா குஜராத் மாநிலத்தில் இப்போ ப்ரெசன்ட் இருக்கக்கூடிய குஜராத் மாநிலத்தில் பிரபாஸ் பட்டினம் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல சோமநாதபுர டெம்பிள் அப்படின்னு சோமநாதபுர கோயில் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலை வந்து கபில் கிரண் சரஸ்வதி நதின்னு ஒரு நதி வருது. அந்த நதிக்கு அந்த நதி இருக்குது. அந்த நதியில் தான் வந்து அந்த ரிவர் வழியாக தான் வந்து பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆறு முறை படையெடுத்து வந்திருக்காங்களாம். படையெடுத்து வந்து அந்த கோயிலை இடித்து தரமட்டமாக்கியிருக்காங்க. ஏன்னா அந்த கோயிலில் நிறைய செல்வங்கள் தங்கம் நிறைய செல்வங்கள் தங்கம் வெள்ளி டைமண்ட் பிளாட்டினம்னு இப்போ சொல்கிறோம் அந்த மாதிரி வந்து இன்னமும் இருக்கிறதாக தகவல் வந்து அவங்களுக்கு தெரியுது. இப்பையும் வரலாற்று அறிஞர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்களாம் இருக்கிறதா சொல்லி. அதனால தான் அங்கே இருக்கிற செல்வங்களெல்லாம் கொள்ளையடிக்குன்னு சொல்லி ஆறு முறை வந்து பிரிட்டிஷ்காரங்க படையெடுத்துட்டு வந்து அந்த கோயிலை இடித்து தரமட்டமாக்கி செல்வத்தெல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்கிறதா இன்னமும் வரலாற்று அறிஞர்கள் சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அது இன்னமும் அந்த கோயிலை நம்ம தோண்டி பார்த்தோமா நிறைய செல்வங்கள் இருக்கிறதாக சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அதை ஆனால் அப்படி இருந்தும் கூட நம்ம என்ன பண்ணுறோமா மீண்டும் மீண்டும் நம்ம இந்திய மக்கள் வந்து குஜராத் மாநிலத்து மக்கள் வந்து அந்த கோயிலை புதுப்பிச்சுட்டே இருக்காங்க. ஏன்னா அது வந்து ஒரு சிவன் ஆலயம் அப்படிங்கிறதுனால அவங்க நெருப்பை வந்து சிவன் அக்னி இல்லை வந்து வந்தவர் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து நம்பப்படுறாங்க அப்படின்னு சொல்லி இந்த வரலாற்று தகவல்கள் சொல்லுதுமா. நெக்ஸ்ட்மா ஹரிச்சந்திரா லைடு த ஃபவுண்டேஷன் ஆஃப் த கூர்ஜரா டைனஸ்டி. அதாவது என்ன சொல்றாங்கன்னா ஹரிச்சந்திரா அப்படிங்கிறவர் தான் கூர்ஜரா அரச வம்சத்தையே தொடங்கி வைத்தாரு அடிக்கல் நட்டு வச்சாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் நாகப்பட்டா ஃபர்ஸ்ட் வாஸ் த ஃபர்ஸ்ட் அண்ட் ப்ரோமினன்ட் ரூலர் ஆஃப் பிரதிகாரர்ஸ் இன் த 8th சென்ச்சுரி. 8th சென்ச்சுரியில பிரதிகார வம்சத்திலேயே அரசர்கள்லயே ஃபர்ஸ்ட் அரசர் யாருன்னா முதலாம் நாகப்பட்டா, அதாவது நாகப்பட்டா ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறவர் தான் முதல் முதல 8th சென்ச்சுரியில பரூச் ஜோத்பூர் இந்த பிளேசஸ் எல்லாம் கேப்சர் பண்ணி படிப்படியா குவாலியர் பிளேஸ் அவர்லாம் ஆட்சி செஞ்சாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது நெக்ஸ்ட்மா த ரூல்டு ஓவர் பரூச் அண்ட் ஜோத்பூர் அண்ட் எக்ஸ்டென்ட் இஸ் டாமினன் அப் டு குவாலியர். மிஹிரபோஜா ஆர் போஜா சன் ஆஃப் ராமபத்ரா வித்தின் எ ஃபியூ இயர்ஸ் ஆஃப் ஹிஸ் அசிஸ்டன் சக்சீட் இன் கன்சல்டேட்டிங் த பவர் ஆஃப் பிரதிகாரர்ஸ். அதாவது மிஹிரபோஜா அப்படிங்கிற மன்னரோட நிக்னேம் தான் வந்து போஜா, இன்னொரு பேர் போஜா. அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா மிக சிறப்பான முறையில் ஆட்சி செஞ்சாராம். அவர் வந்து ஒவ்வொரு பிளேஸையும் வார் செஞ்சு போர் மூலியமா வெற்றி அடைஞ்சாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. A strong ruler, Boja was able to maintain peace in his kingdom. அவர் என்ன பண்ணியிருக்காரு போஜா மிக்ர போஜா வந்து மக்களை வந்து சந்தோஷமா வச்சிருந்தாராம், அமைதியான முறையில் ஆட்சி செஞ்சாராம், மக்களுக்கு எந்த குறைகளும் இல்லாம அவர் ஆட்சி செஞ்சதுனால அவர் கூர்ஜர மக்களுக்கு வந்து அவர் ரொம்ப பிடிச்சிருந்ததுனால அவர் ரொம்ப நாளைக்கு ரொம்ப ஒரு சில குறிப்பிட்ட ஆண்டுகள் வரலும் அவரை மன்னரா ஆட்சியெல்லாம் அமர வச்சாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. த ராஜ்புட்ஸ் ஃபவுண்ட் ஈச் அதர் endlessly in the 11th and 12th century. 11th and 12th சென்ச்சுரியில ராஜ்புட்ஸ்காரங்க தங்களுக்குள்ளேயே ஒரு முடிவற்ற போரை ஏற்படுத்திக்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவர் வந்து மிஹிரபோஜா இறந்த பிறகு ராஜ்புட்ஸ்காரங்கிட்ட ஒற்றுமை இல்லை, அதனால அவங்களுக்குள்ளேயே சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறாங்க. டேக்கிங் அட்வான்டேஜ் ஆஃப் திஸ் இன்டர்னைஸ் குவால்ஸ் மெனி லோக்கல் கிங்ஸ் சக்சீட் இன் மேக்கிங் தெம் செல்ஸ் இண்டிபெண்ட். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க இந்த சூழலை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டாங்க. யாரு அப்படின்னு பார்த்தா அங்கே குட்டி குட்டி பிளேஸ்ல இருக்கக்கூடிய அரசர்கள்லாம் ஏன்னா மிஹிரபோஜா இறந்த பிறகு நாகப்பட்டா ஃபர்ஸ்ட் இறந்த பிறகு அவங்க என்ன பண்றாங்க அவங்க தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு அங்கே இருக்கிற மக்களை
ஆட்சி செய்ய விடாம பண்ணி குட்டி குட்டி அரசர்களை அவங்களாவே என்ன பண்ணாங்க, இண்டிபெண்டன்ட்டா செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்லமா நாம பாலாஸ பத்தி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடிமா அந்த மேப்ல நான் ஒரு சொல்லியிருந்தேன்லமா, அந்த மேப்பு இந்த மேப்ல ஒரு விஷயம் கவனிங்க. நார்த் இந்தியன் கிங்டம்ஸ் இதுல வந்துமா இதுல பாரு நிறைய ரிவர்ஸ் ஓடுது. இந்த ரிவர்ஸ் எல்லாமே பாரு, டோமர், சௌகான், சாளுக்கியஸ், பிரதிகாரர், சந்தேலஸ், ராஷ்டிரகூடஸ், சோலங்கிஸ், பாலாஸ் இவங்க எல்லாருமே ஆட்சி செஞ்சிருக்காங்க. இவங்கெல்லாம் நார்த் இந்திய கிங்டம்ஸ் இவங்க ஆட்சி செஞ்சிருக்காங்க. இதுல என்ன ஒரு நமக்கு பெருமைக்குரிய விஷயம்னாமா, இது இதுல வரக்கூடிய ரிவர் எல்லாமே டோட்டலா 12 ரிவர் இருக்கு. அந்த ரிவர் வழியா அந்த 12 ரிவர் வழியா தான் பிரிட்டிஷ்காரங்களும் சரி ஆரியன்ஸும் சரி எல்லாருமே நம்ம இந்தியாவை வந்து ஆட்சி செஞ்சிருக்காங்க. அந்த ரிவர் வழியா தான் வந்திருக்காங்க. இதுல வந்து இதுல என்ன பியூட்டினா 11 ரிவர்ஸ் வந்து நம்ம பர்த் ஆஃப் பிளேஸ் வந்து நம்ம இந்தியா, நம்ம இந்தியாவில தான் பிறக்குது. ஆனா இதுல ஒரே ஒரு ரிவர் மட்டும் பிரம்மபுத்திரா அப்படிங்கிற ரிவர் மட்டும் சைனாவில் பிறந்து நம்ம தமிழ் இந்தியாவில் அஸ்ஸாம் வழியா வந்து பே ஆஃப் பெங்காலில் கலக்குது. மீதி 11 ரிவரும் பிறந்த இடம் நம்ம இந்தியா தான் அப்படிங்கிறது நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் தேங்க்யூமா, நெக்ஸ்ட் கிளாஸ்ல பாலாஸ் பத்தி பார்க்கலாம்.